السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد பிறந்தநாள் நாள் வாழ்த்து சொல்லலாமா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் சிலர் பிறந்தநாள் விழாக்களை கொண்டாடுவதையும் அதை சோஷியல் மீடியாக்களிலே பகிரங்கப்படுத்துவதையும் நாம் பார்க்கிறோம். உண்மையிலேயே பிறந்த நாள் விழா கொண்டாடக்கூடிய ஒரு நடைமுறை இஸ்லாமிய கலாச்சாரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் தொட்டு இன்று வரைக்கும் இல்லாத ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிறந்த நாள் விழா கொண்டாடுவது என்பது உண்மையிலேயே பிற மத கலாச்சாரங்களில் உள்ள ஒரு அம்சமாகும். பிற மத கலாச்சாரங்களில் உள்ள ஒரு அம்சத்தை நாம் செய்வது என்பது நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒருவர் பிற மத கலாச்சாரங்களுக்கு அவர்களுடைய அனுஷ்டானங்களுக்கு ஒத்துப்போகிறாரோ அவர் அவரை சேர்ந்தவர் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸின் எச்சரிக்கையின் அடிப்படையில் பிறந்த நாள் விழா கொண்டாடுவது என்பது நம்முடைய கலாச்சாரத்தில் உள்ளதல்ல, பிற மதங்களில் உள்ள கலாச்சாரத்தை சேர்ந்ததாகும். எனவே ஒரு முஸ்லீம் இந்த விழாக்களை கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது என்பதை நம்முடைய சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் கொண்டாடுவதோடு நிறுத்தாமல் சோஷியல் மீடியாக்களில் அதை பகிரங்கப்படுத்துவதும் இன்னும் ஒரு தவறாகும். அதே நேரத்தில் இவ்வாறு விழாக்கள் கொண்டாடுகிறவர்களை அவர்களுடைய பிறந்த நாளை வைத்து விஷ் பண்ணுவது, வாழ்த்துவது என்பதும் இஸ்லாமிய நடைமுறையில் இல்லாத ஓர் அம்சமாகும். எனவே இதுவும் தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வல்லாஹு தஆலா அலம்.